ஆ வணக்கங்க, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. பேர் லட்சுமாமூர்த்தி. காமாட்சியம்மன் தலை சுருக்கமா சொல்றோம். சிவன் பார்வதி திரு கைலாயத்துல விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சிவனுடைய கண்கள் இரு கைகளால் அம்மன் புத்திராக வரலாறு. அப்போ சிவன் சினம் கொண்டு பூலோகம் சென்று தவங்கள் பயன் கொடுத்துறாங்க, தாபம் கொடுத்துறாங்க. கண்ணை மூடின உடனே பூலோகம் இருந்து விட்டது, பறவைகள்லாம் துன்பப்பட்டாங்க. அந்த சமயத்துல அம்பாள் வந்து பூலோகம் வந்துட்டாங்க. பூலோகம் வந்த பிறகு இங்க மாங்காடு இடம் செட் பண்ணாங்க. இந்த இடத்துல அம்பாள் தவம் பண்றாங்க, கருந்தவம் பண்றாங்க, பஞ்சாக்கினி மத்தியில தவம் பண்றாங்க. அப்பொழுது ஆதிசங்கரர் சிவனை நோக்கி தியானம் பண்ணும்போது அம்மா அம்மனுடைய தவம் கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க வராங்க. இங்க வந்து சீசக்கரம் அர்த்தமேறு சக்தி பீடம் ஒன்று அமைக்கிறாங்க. அது வெப்ப தனிஞ்சது, பிறகு ஓரளவு சுபிட்சமானது. அதுக்கப்புறம் கோயில் கட்டினாங்க. அது வந்து குலோத்துங்க சோழ காலத்தில் கட்டின கோயில், சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் சரி, இங்கே 7 வாரம் வந்து போனாங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். அப்போ வெள்ளி சுமார் 1000 குறைஞ்சது 25,000-30,000 பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். ஆடி போகிறோம், பௌர்ணமி, தைப்பூசம், எல்லாம் விசேஷம். நவராத்திரி, நவராத்திரி விசேஷம். அதிகம் புரட்டாசி நிறைமணி காட்சி பௌர்ணமியில் பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்குது, ரொம்ப நல்லது. சக்தி வாய்ந்த அம்மன் வேண்டுதலுக்காக 7 வாரம் வரணுங்களா? 7 வாரம் வரணும். அதாவது முதல்ல 2 எலுமிச்சம்பழம் எடுத்தாந்து கொடுக்கணும். 1 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகணும். வீட்டில் 8 நாள் பூஜை பண்ணணும். அதுக்கேற்ற அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வரணும். 1 வாரம் விட்டு போச்சுன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிக்கலாம். 7 வாரம் வந்து போனீங்கன்னா நீங்கள் எது நடத்தி சுத்தறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும். இது கண்கொள்ளா காட்சி ஆகும். 1000 கணக்கில் வந்து போகிறாங்க. இது நம்பிக்கையான இடம். குறைஞ்சது 45 வருஷமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. நானும் 42 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் கோயிலில். நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். இந்த ஊர் ஜனங்க புண்ணிய பூமி. இது மாங்காடு அம்பாள் தவம் பண்ணுது. சிவன் கோயில் பக்கத்திலே இருக்கு. சிவனை வழிபட்டு தான் வளர்றாரு. அதுக்கடுத்து சுக்கரத்தலம், நவகிரகத்தில் வெள்ளீஸ்வரன் சுக்கரத்தலம், சுக்கரன் தரிசனம் பண்ண இடம். தங்கச்சி கல்யாணத்துக்கு வைகுண்ட பெருமாள் வராரு, மோதிரம் கனையாடி எட்டுக்கு வராரு. வந்து தவம் பண்ணுறத பார்த்துட்டு உக்காந்தாரு. உக்காந்துன்னு பெருமாள் இதுவாகிட்டாரு, கல்லாகிட்டாரு. பெருமாள் கையில் மோதிரம் இருக்கும். வைகுண்ட பெருமாள், பெருமாள் நின்ற கோலம் படுத்த கோலம் பார்க்கலாம். ஆனால் மாங்காட்டில் அம்மன் பெருமாள் எல்லாம் உக்காந்துருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோயில். வைகுண்ட பெருமாள் உக்காந்துருப்பாரு. ரொம்ப நல்ல இது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் அந்த கோவிலோட வரலாறும் சிவன் மட்டும் இல்லை பெருமாள் கோவிலையும் பற்றி எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க.